श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वैकुंठभूषण महादेशिकाय नमः। श्रीतरंग वहनंतरी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीरुन्धुधूपतिरुवेङ्कटमुडयान् पारन्दचन्न पडमळियुळ் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां शताहृति जयत्याश्रितसंत्रा सद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती संभवं दाम वै जयन्ती विभूषणं। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। रामकृष्ण चरित्रத்திலே சில முக்கிய விஷயங்களை நம் பாகவதாரோடு ஆச்சார அனுகிரகத்தோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகாரம் ஒவ்வொரு விஷயமா எம்பெருமான் அவதாரம் தொட்டு அவனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும், அவனை எப்படி நமக்கு வந்து ரட்சகனாக வரிக்க வேண்டும் பரியந்தம் போன உபன்யாசத்தில் பார்த்துருக்கோம். அடுத்தது நமக்கெல்லாம் இன்றளவும் ஒரு ஆச்சாரத்தை அந்த பாதுகை சம்பந்தம் எப்படி கிடச்சிது, இதுக்கு மூலம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா சாட்சாத் இந்த பரதாழ்வான் பண்ண பாதுகா ஆராதனத்திலேருந்து நமக்கு கிடச்சிது. அதை ஒட்டியே சுவாமி தேசிகனும் ஒரு யாமத்துக்குள்ளே 1008 ஸ்லோகமான பாதுகா சகசத்தை ரங்கநாதன் திருவடியை பற்றி எழுதி இந்த பாதுகையை பற்றி நமக்கு எழுதி அனுகிரகம் பண்ணியிருக்கார். எம்பெருமான் பித்ருவச்சன பரிபாலனத்துக்காக சிற்றவைதான் சொற்கொண்ட ஸ்ரீராமா என்னும்படியாக உன் அப்பா சொன்னார்ப்பான்னு சொல்லிட்டு கைகேயி சொன்னதை ஒரு பெரிய விஷயமாக ஏத்துண்டு வசிஷ்டர் ஜாபால் இவெல்லாம் போகாதேன்னு சொல்லும்போது அவளும் கிளம்பி பெருமாள் வந்துட்டார். வழியிலே பின்னாடியே பரதாழ்வானும் ஓடி வந்து போகாதே போகாதேன்னு சொல்கிறான். இல்லப்பானா போயாகணும்னு சொன்னார். அப்போ பரதன்ட்டேன்னு தன்னை எப்படி விடுவித்துக் கொள்வது? பரதன் கேட்குற, அண்ணா நீ வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, நான் பாப்பி ஆயிட்டேன், உன்னுடைய இளவரசு பட்டம் அந்த விழா நடக்கிறதுக்கு நான் வந்து நானேதான் ஆயிடுக என்னும்படியாக ராமன் நீ காட்டுக்கு போகிறது வந்து எங்கள் அம்மா பண்ணதில்லை, தசரதன் பண்ணதில்லை, நீ பண்ண பாவம் இல்லை, நான் பண்ணதுன்னு சொல்கிறார். அப்படி வந்து ராமன் பின்னாடி ஓடி வந்து நீ வந்து ராஜ்யத்தை ஏற்றுந்தான் ஆக வேண்டும் அப்படின்னு பரதாழ்வான் பிரார்த்தனை பண்ணுறார் பெருமாள் இடத்துல. பெருமாளுக்கு என்ன 14 வருஷம் போகணும் அப்பா சொல்லிட்டார். எல்லாரும் சொன்னாலே போகாதேன்னு அவள் பேச்ச கேட்கலையப்பா, நீ தர்மாத்மாவாச்சே, பெரியவா சொல்றதை கேட்க வேண்டியதான் உன் கடமை அப்படின்னு பார்த்தாக்கா யார் சொன்னாலும் எவனொருவன் அந்த சக்கரவர்த்தி இருக்கானே, ஒன்று பிதா இன்னொன்று சக்கரவர்த்தி, 2 ஸ்தானத்துக்கிட்டேருந்து நீ காணகம் போன்னு சொல்லிட்டு விஷயம் வந்திருக்கு சொன்னவோ கைகேயி மாதா. அதனால பெருமாள் மற்றவாளை புறந்தள்ளிட்டு பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணணும், ராவண சம்ஹாரத்துக்கு ஒரு ஹேது கிடச்சிருக்கே தசரதன் மூலமாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பெருமாள் அதை பிடிச்சின்னு வெளில எழுட்ட. இங்கே வந்து கேட்குறான் பரதாழ்வான், பாதியிலே வந்துடுவண்ணா என்று. பெருமாள் இல்லப்பா முடியாது, நான் வரேன்னு சொல்லிட்டேன், காணகம் போகிறேன்னு சொல்லிட்டேன், நான் வரணும், என் வார்த்தையை நான் மீற முடியாதுப்பா அப்படின்னு பெருமாள் சாதிச்சு சிவ உன் பாதுகாயான குடவன் பண்ற பிரார்த்தனையின் பேர்ல பெருமாள் தன்னுடைய அந்த பாதுகையோட பண்ண வந்த மரபொரி தனுசோடையும் அம்புரா துணியோடையும் எழின பெருமாள் பாதுகையோடு எழின பெருமாள் இன்னும் மேற்கொண்டு கானகத்துள்ள பிரவேசிக்கு கொடிய கானகம் கானகமே மிக விரும்பி போகின்றேன் என்னும்படியாக கொடிய கானகத்து உள்ள போறதுக்கு பாதுகை கொஞ்சம் உபகாரம் பண்ணும். ஆனால் பெருமாள் நீ வந்துடும் கூட்டான் நான் வரமாட்டேன்னு பெருமாள் சொன்னார். பாதுகையான கொடுணும் பிரார்த்தனை பரதாழ்வான்ட்டேந்து சரின்ட்டு கொடுக்குறேன்ட்டு பெருமாள் அந்த பாதுகை மேலே அண்ணா ஏறி நின்றுண்டு தன்னுடைய மொத்த விஷயத்தையும் அதில் இறக்கி அனுகிரகம் பண்ணாராம் பரதாழ்வானுக்கு. அப்படியானது இந்த பாதுகை பிரபாவம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஏன் பாதுகையை கொடுத்தார் சுவாமி பரதன்ட்டேன்னு தன்னை மீட்டுண்டு பெருமாள் கானகத்துக்கு போனோம் 14 வருஷம் போனோம். என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு லோன் வாங்குகிறோம், 10 லட்ச ரூபா லோன் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா செக்யூரிட்டி கேட்குறான். செக்யூரிட்டியோட மதிப்பு 15 லட்சம் இருந்தால் தான் 10 லட்ச ரூபா நமக்கு லோன் கிடைக்கும். அதனாலே பாதுகிய பரதனிடத்தில் அடமானமாக வச்சு தன்னை மீட்டுண்டான் எம்பெருமான். மேற்கொண்ட காயங்கள்லாம் இருக்குது. அவனும் பிடிவாதமாக என்னை அயோத்திக்கு கூப்பிடுறான், நான் அவனிடத்திலே தன்னை விடுவிக்க வேண்டும் இல்லையா? அதனாலே தன்னையே அடமானமாக தர முடியாது அந்த இடத்துல. அதனால தன் பாதுகையை அடமானமாக வச்சு பெருமாள் தன்னை மீட்டுண்டு கானகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். அப்படி ராமன் இருந்தாதான் இந்த ஆட்சி இப்படி நடக்குமா? இல்லை பாதுகை ராம பாதுகை நடத்துமான்னா ராம பாதுகையோட அந்த 14 வருஷம் ஆட்சியானது ரொம்ப பிரமாதமாக நடந்ததுன்னு சொல்கிறான். ஏன்னா பாதுகையோட பிரபாவம் அப்படி இருக்கு. ஆச்சாரியால் பாதுகைக்கே அப்படி ஒரு மகோன்னதமான ஒரு மகிமை இருக்கு, சக்தி இருக்குன்னு நம்மெல்லாம் இன்னைக்கும் ஸ்ரீ பாத தீர்த்தம் ஸ்ரீகரிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அப்போ சாட்சாத் அவதார புருஷன் அவன் ஒரு சங்கல்பத்து மூலமா ஒரு பாயசத்தை வியாஜியமா வைத்து பெருமான் அவதாரம் பண்ணி வந்திருக்கான். அப்போ அந்த சக்திக்கு மகிமைக்கு கேட்க வேண்டுமா? அவன் இருந்தாலும் அப்படி ஒரு ஆட்சி பண்ண முடியாது இல்லையா? ஆனா பாதுகாராஜ்யம் அப்படி நடந்ததுன்னு சொல்ல வருஷானி தானி விஷலோ நதபாம்சிதே பே பாலோ ந கஷ்டிதபி மிருத்யுவசம் ஜஹாம ராஜ்யே தவாம்பரகு புன்பவ பாதரக்ஷே நைவாபரம் பிருத்திவிதேயம் அபூத் பிரசக்தம். பாதுகாசகச ஸ்லோகம். இதில் ராமராஜ்யம் பெருமாள் ராஜ்யம் பண்ணார். அவர் ராஜ்யத்தில் ஒரு அப்ராஹ்மணன் ஒருத்தன் வந்து யஜ்யம் அனுஷ்டிக்கிறேன்னு அனுஷ்டிச்சு அது ஒரு அதர்ம செயலாய் போயிடுத்து. அதன் காரணமாக ஒரு பிராமண வம்சத்தில் ஒரு குழந்தை வந்து மறித்து போயிடுத்து. இதை போய் ராமனிடத்திலே சொல்கிறா. பெருமாளும் வேகமாக வந்தார், அவனை சிரச்சேதம் பண்ணுறார். இப்படி ஒரு விஷயம் ராமனுடைய ஆட்சியிலே நடந்திருக்கு. ஆனால் 14 வருடங்கள் பாதுகா ராஜ்யம் பண்ணிருக்கா. பாதுகா தேவி ராஜ்யம் பண்றா அயோத்தி மாநகர. இந்த ராஜ்யத்துல ஒரு கெடுதியும் வரல, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமும் நடக்கல, ஒரு அதர்ம ரீதியான காரியங்கள் நடக்கல. அந்தந்த வர்ணத்தை சேர்ந்தவா அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுருந்தா. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுப்பது என்னன்னா ரகுபுங்கவ பாதரக்ஷே அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்க அந்த ஸ்லோகத்தில் பிரயோகம். அந்த ரகுபுங்கவ பாதரக்ஷையானது ராமன் இருந்தா எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அதை விட மிக மேன்மையாக அந்த அயோத்தி மாநகரை ஆட்சி பண்ணிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா ஆச்சாரியாலை அடைந்தவா பாதுகா சாட்சாத் ஆச்சாரியன். நமக்கெல்லாம் நம்மளோட அம்சமாக இருந்தாலும் அவளும் ஆச்சாரிய கோட்டி தானே. எந்த ஒரு கெடுதியும் வராது, நன்மையே நடக்கும் சொன்னான். பெருமாள் ஆட்சி பண்ணா கூட ஏதாவது இது மாதிரி ஒரு அதர்மம் தலை தூக்குறது, பெருமாள் அதை சம்ஹரிக்கிறார். ஆனால் பாதுகாதேவி உன் ராஜ்யத்திலே ஒரு அதர்ம காரியமும் நடக்கவில்லை. நைவாபரம் பிதிபிதேயம் அபூத்து பிரசக்தம் அப்படின்னா, இப்படி அந்த பாதுகையினுடைய பெருமையை பரசாத்துறது. நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும்னா அந்த பாதுகா சாஸ்திரம் வந்தது. இது எங்கேருந்து வந்ததுன்னா ராமாயணத்துலேருந்து நமக்கு லீடு கிடைக்கிறது நமக்கு, இல்லையா? அதான் அப்புறம் பார்க்குறா. மூர்நாததானாம் மணிபாதுகத்வாம் உத்தாம்சிதம் வா புருஷம் பவத்யா वदन्ति केचिते वयमामनामः त्वमेव साक्षात् अधिदैवतं नः அப்படினா சில பேர் சொல்றா சுவாமி பெருமாளை சேவிங்கன்னு சொல்றா, சில பேர் சொல்றா பெருமாளை சேவியும் பெருமாள் சாத்தின் இருக்க பாதுகையும் சேவி அப்படின்றா. சரி, எதை சேவிக்கிறது சுவாமி? பெருமாளை சேவிக்கிறதா பாதுகையை சேவிக்கிறதா பெருமாளும் பாதுகையும் சேர்த்து சேவிக்கிறதா அப்படின்னு சம்சயம் வருது. துவாமேவ சாட்சாத் அதிதைவதம் நஹா அப்படின்னு, பாதுகை நீதான் பெருமாள், எனக்கு ஒன்றை சேவிச்சாலே போருமே அப்படின்னு ஆச்சாரியால சேவிக்கணும்ன்றா, சில பேர் பெருமாளை சேவின்றா. ஆச்சாரம் பெருமாளை சேர்த்து சேவின்னு சில பேர் சொல்றா. ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, எப்படி மதுரகவிகள் தேவுமற்றறியேன் என்னும்படியாக திரிதன் ஆகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்காளுரியனாய் அடியன் பெற்ற நன்மையே என்று அந்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கரியமிகில் புறமேனி மாயன் என் முன்னே வந்து நின்னாலும் எனக்கு உச்சிதம் யாரு அப்படின்னா அவன் இல்லை, என் சுவாமியான நம்ம ஆழ்வார். தேவுமற்றறிய என் குருகூர் நம்பி என்னும்படியாக நாங்கள் பெருமாளை விட ஆச்சாரியால தான் சுவாமி சேவிக்கிறோம், அவளை ஆராதிக்கிறது எங்கள் பரம சந்தோஷம் பரமானந்தம். அவள் பாதுகார் அங்கே எங்களுக்கு ரொம்ப கல்கண்டு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் துவனிக்கிறது. துவாமேவ சாட்சாத் அதிதைவதம், பாதுகே நீதான சாட்சாத தெய்வமா இருக்க. அந்த மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு பாதுகா சகஸ்து மூலமாக கிடைக்கிறதுக்கு ஹேத்து என்ன அப்படின்னா பாதுகை. அந்த பாதுகை எப்படி பூஜை பண்ணணும், எப்படி திருவாராதனம் பண்ணணும் என்பதெல்லாம் நாம் பரதன்ட்டேன்னு கற்றுக்குறோம். அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ண அந்த பாதுகேட்டேன்னு நமக்கு விஷயங்கள் சுவாமி தேசிகர் பறையதான் கிடைச்சிருக்கு. நமக்கு இத்தனை யுகம் தாண்டி வந்திருக்கு இல்ல. அப்புறம் பார்த்தா சரி, இந்த பாதுகை என்ன சுவாமி பண்றா? பெருமாளை ரங்கநாதன் வந்து சன்னதியில் இருக்கான், வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவுகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவஜவைதோர் அணங்கம் பலபலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இடங்கு நின்னோரையெல்லாம் நின்கண் வேக்கு எழுவிப்பனையே என்று நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சாதிச்சார். விஷயம் என்னன்னா, பெருமாள் தன்னுடைய அந்த வைபவம் தெரியும்னா தன்னை விட தாழ்ந்த விஷயங்களை லோகத்தை உலாவ விட்டாதான் பெருமாள் வசத்தையும் தெரிஞ்சுப்பா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பெருமாள் 108 திருப்பதிகளிலேயும் அபிமான ஸ்தலங்களிலேயும் வாசம் கொண்டு நமக்கு அனுகிரகிச்சின்றிருக்கான். பின்னானார் வணங்கும் சோதியாக. ஆனா சில பேர் போய் பெருமாளை சன்னதியில போய் செவிக்கிறா, சில பேரால சன்னதியில போய் அந்த அர்ச்சாமூர்த்திய அந்த விக்கிரகத்தை அந்த உற்சவாதிகளை பெருமாள் சாத்திக்கொள்ளும் அந்த அந்த அலங்காரத்தை திருக்கோலங்களை சேவிப்பதற்கு பாக்கியம் இல்லாத போது சில பேருக்கு பிரீத்தி இல்லாமல் இருக்கு, சில பேருக்கு அப்ரீதி ஜாஸ்தியாக இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களும் ஜனங்கள் மனசுல இருக்கு. அதனால இந்த பாதுகாதேவி என்ன பண்ணாலாம், சரி உள்ளே உட்கார்ந்தண்டா ரங்கநாதா, உன்னை யாரும் வந்து சேவிக்க மாட்டா, கொஞ்சம் பேர் சேவிக்கிற, ஆனா இன்னும் சேவிக்கிறதுக்கு நிறையா மனுஷா இந்த ரங்கமாநகரில் காத்துன்னு இருக்கா. அவா இங்கே வராட்டாலும் பரவாயில்ல சுவாமி, நான் உங்க கூட்டுன்னு போறேன், நீ இது போய் அங்கே அனுகிரகம் பண்ணுன்ட்டு பாதுகாதேவி சொல்றாளாம். க்ஷமயா ஜகதாமபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனித்வயைவ அபிகம்ய தபோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு ஸ்லோகம் பாதுகா சகஸ்தத்தில். சில பேர் கோயிலுக்கு வரா, சில பேர் பெருமானை சேவிக்கிறா, எல்லாருக்கும் அந்த திருக்கோல பாக்கியம் கிடைச்சிடுதுல்ல. பெரிய வைகுண்ட ஏகாதசி 1,00,000 பேர் ரங்கநாதனை சேவிக்க வரா சுவாமி, ஆனால் 10 பேர் ஆற்றுல படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான் 8 மணி வரைக்கும் அப்படின்னா அவன் பண்ண கர்மா அன்னைக்கு அவனுக்கு கிடைக்கல. பெருமாள் சேவை 4 மணிக்கே தலையில் ஒரு கூட தண்ணியை கொட்டின்னு போனால் பெருமாள் சேவை கொடுக்க மாட்டாரான்னு கொடுப்பாரு. போகிறதுக்கு இட்டமில்லை, சோம்பேறித்தனம், தூக்கத்தில் பிரீத்தி ஜாஸ்தியாக படுத்து அபேட்சை இருக்குது, அதனாலே அவளுக்கு அந்த பாக்கியம் இல்லை. சரின்னு பாதுகாதவை பார்த்தா ரங்கநாதனா வீதியில் ஏழை பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த திருவரங்கன் சேவை கடவி, இந்த அர்ச்சாமூர்த்தியோட சேவை கிடைக்குமே, இந்த நம்பருமாள் சேவை கடவி, இத்தனை ஆச்சாரியால் இவனை ஆராதிச்சிருக்காளே, அப்பேற்பட்ட பெருமாள் பூர்வோக வைகுண்டம் என்று சொல்லப்பட்ட பெருமாளுடைய விஷயம் கிடைக்குமே அப்படின்று அந்த பாதுகாதேவி நினைக்கிறா. அதனால பவதி ஸ்வயம் முகுந்தா அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா அப்படின்னா, அதனால பெருமாளை கூட்டின்று ஏன் பெருமாள் வீதி பரப்பாடு பண்றான், முடவன் இருக்கான், காது செவிடு இருக்கு, கண் தெரியாத வாய் இருக்கா, இவாளெல்லாம் நித்தியம் பெருமாளை போய் செவிக்க முடியும். அதனாலே பெரியவா உற்சவாதிகளை ஏற்படுத்தி இன்னைக்கு புஷ்போத்சவம், இன்னைக்கு வந்து வசந்தோத்சவம், இன்னைக்கு வந்து அன்னக்கூட உற்சவம், நிறையா உற்சவாதிகளை வச்சு பெருமாளை வீதி பரப்பாடு பண்ணி நமக்கு ஆழ்வா சாத்தமரெல்லாம் ஏற்படுத்தி வச்சு இந்த பெருமாளை இவன் வந்து செவிக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த பெருமாள் வீதியில் வந்து அவளை கடாட்சிக்கிட்டமே, அவன் கடாட்சத்தின் மூலமாக இவாளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுமேன்னு பெரியவா திருவுள்ளம். அது பெரியவா திருவுள்ளமா, இந்த பாதுகையோட திருவுள்ளமும் அதுதான் இருந்திருக்கு, அதான் பெரியவா மனசில் வந்திருக்கு. வீதியார் அவர் வானை விருந்தா வனத்தே கண்டோமே அப்படின்னா பரத்துவம் வந்து வீதியில் இருக்கிறது சுவாமி. அர்ச்சை என்னன்னா பரமபதநாதன் தான் இங்கே அர்ச்சாமூர்த்தியா இருக்கான்னு ஒரு பட்சம் இருந்தாலும், இந்த அர்ச்சாமூர்த்தி தான் இந்த அவன் பரமபதநாதனாய் பரமபதத்தில் இருக்கான் என்பது பெரியவா திருவுள்ளமும் கூட. அதனாலே அந்த பரமபதநாதே நமக்கு நம் மாத்து வாசல்ல வந்து நின்று நமக்கு ஸ்ரீஷடகோபம் சாதிச்சு நமக்கு அவனுடைய கடைக்கண்களாலே நம்மளை பார்த்தா நம்முடைய பாபம் விலகிறது சுவாமி. அதான் பெரியவா சாதிச்சா எம்பெருமான திவ்ய மங்களக விக்கிரகத்தின் சேவையே பாப நிவர்த்தகம்னு சாதிச்சா பெரியவா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த பாதுகாதேவி பெருமாளை கூட்டுண்டு வரா ஸ்ரீரங்கத்தில். க்ஷமயா ஜகதாம் அபித்ரயாணாம் அவனே தேவி பதாவனிஸ்வயைவ அபிகம்ய தபோபி சம்சிதானாம் அபிகந்தா பவதி ஸ்வயம் முகுந்தா. இப்படியாக ஆச்சாரிய கடாட்சம் நமக்கு கடைச்சுடுத்துனா நாம் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் எழுதுவார். இதுதான் தாத்பரியம் இந்த ஸ்லோகத்தில். நம்ம ஆண்டவன் வியாக்கியானம், எவனொருவன் ஆச்சாரிய கடாட்சம் அவனுக்கு கிடைச்சுடுத்துனா பெருமாள் அவனை தேடி வரார் சுவாமி. ஏன் எப்படின்னா நமக்கு இந்த ஆச்சாரியால் சரணாகதி பண்ணுகிறா, இவா சொன்ன ஒரு வார்த்தைக்கு பெருமாள் கட்டுப்பட்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவணை பள்ளியானே என்னும்படியாக அந்திமஸ்மிருதி தேவையில்லைன்னு பெருமாளே நமக்கு திருவுள்ள பகந்த வார்த்தை அருளி செய்து, நீ என்னை நினைக்காட்டாலும் பரவாயில்லப்பா நான் உன்னை கூட்டுன்னு போறேன் வைகுண்டத்துக்குன்னு பெருமாள் சொல்லியிருக்கார் இல்லையா. இது எதனால என்ன, ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே. அப்போ இங்க ஆச்சாரியால் பாதைக்கு உபமானமாக கொடுக்குறான் இந்த இடத்துல பெரியவா சுவாமி தேசிகன். இப்படியாக இந்த பாதுகா அங்கேருந்து நமக்கு வந்து ராமாவதாரத்திலேருந்து லீடு எடுத்துன்னு வரா. இன்னைக்கும் நம்ம இந்த பாதுகா சகரத்தை சேவிச்சு எத்தனையோ அர்த்தங்கள் பெரியவா கொட்டி வச்சிருக்கா. அது உள்ள ஒவ்வொரு ஸ்லோகம் தனித்தனியான ஒரு அழகு. அதனாலே ராமாவதாரத்திலே பாதுக்கு அங்கேருந்து ஆரம்பித்து கிடச்சிது. சரி சுவாமி, கிருஷ்ணாவதாரத்தில் என்ன சுவாமி ஆச்சாரியாரை பற்றி சொன்னாரே, அவள் திருவடி என்ன, பாதுகை என்ன, ஸ்ரீபாத தீர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்ரீகிருஷ்ணன் அவள் அம்மா சொன்னா, அப்பா வேதாந்த ஜானம் கற்றுக்கணும்பா, பரம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா. சரின்னு சாந்தீபினி மகரிஷிக்கிட்ட போய் அவரும் பலதேவனும் கேட்குறா, அடியவங்களுக்கு இதுமாரி அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கணும் சுவாமி, எங்களுக்கு வித்தை சொல்லித்தரணும், வேதம் சொல்லித்தரணும், எல்லா சாஸ்திரமும் சொல்லித்தரணும் கேட்குறா. அவர் ரிஷி சிரிக்கிறார், இவனுக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இவன் ஜகத் ரட்சகன்னு எனக்கு தெரியும், தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவன் என்னிடத்துல பாடம் கேட்க வந்திருக்கானேப்பான்னு சொல்லிட்டு 64 நாள்களிலே 64 கலைகளையும் அவர் போதிக்கிறார். முதல் நாள் பாடம் முடிஞ்சுது. உடனே சரி நாளைக்கு வரும்போது இந்த பாடத்தை மனனம் பண்ணிக்கோ, அந்த பலகை அழிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வேற பாடம்னு ஆச்சாரியன் சாதிச்சார். எல்லாரும் அழிச்சா, அழிஞ்சுது. கிருஷ்ணனும் எழுதினது அழிச்சார், அழியவே இல்லை. என்னடா இது கிருஷ்ணன் இவன் சர்வேஸ்வரன் அழியலேன்னு சொன்னாலே, அடியேன் எல்லாரும் அழிஞ்சு கிருஷ்ணனுடைய அந்த பலகை மட்டும் அழிய மாட்டேன்றது எழுத்துக்கள்லாம் அப்படியே இருக்கு அடியேன்னு போய் சொன்னான். உடனே கிருஷ்ணனை கூட்டார் சாந்தீப ரிஷி. ஒன்றுவானா தோனா ஆசிரமத்து பக்கத்தில் தடாகம் இருக்க, அங்கே போ, அந்த தீர்த்தத்தை எடுத்து இதை புரோக்ஷணம் பண்ணி அழிடா, அழிஞ்சிரும்னு சாதிச்சார். பெருமாளும் அங்கே ஏழுநேர் ஆச்சாரியன் சொன்ன வாக்க சிறைமேற்கொண்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த பலகை அழிச்சார், எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இதில் நாம் தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எம்பெருமானை எழுதின எழுத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியானது யாருக்கு இருக்குன்னா ஆச்சாரியன் பாதுகருக்கு இருக்கு. ஆச்சாரியன் திருவடியிலே பட்ட தீர்த்தமானது தடாகத்திலே அவர் நித்தியானுஷ்டானம் பண்ற இடம் அது. அந்த ரிஷி அவருடைய அந்த தபோபலம் இருக்கு, அந்த தபோபலத்தை அவர் திருவடி பட்டு அந்த தீர்த்தத்திலே அவர் பாதுகா சாத்தின் எழுதி பாதுகை இங்கே இடம் பண்ணிட்டும் தீர்த்தாமாட்டு திருப்பி சாத்தின் வருவார். அப்போ அந்த பாதுகையினோட ஸ்பரிசத்தாலே எம்பெருமான் எழுத்தையும் நம்ம அழிக்க முடியுதுன்னா ஆச்சாரியன் பாதுகை எவ்வளோ வசத்தின்னு காட்டுறது கிருஷ்ணாவதாரத்தில் இல்லை இல்லையா? இப்படியாக இந்த பாதுகையினுடைய வைபவமானது ராமாவதாரத்தை ஆரம்பித்து கிருஷ்ணாவதாரம் கலியுகத்திலே நமக்கெல்லாம் நம் ஆச்சாரியால் மூலமாக இன்றைய பர்யந்தம், நாளைக்கும் கோடி கோடி வருஷங்கள் இந்த லோகம் எம்பெருமான் எத்தனை காலத்துக்கு இதை இந்த பூலோகத்தை வச்சுருக்கோம், அத்தனை காலத்துக்கும் இது இருந்து பின்னானா வணங்கும் சோதியாய் அந்தந்த ஆச்சாரியால் பாதுகை அந்தந்த சிஷ்யாளுக்கு பரம அனுகிரகத்தை கொடுக்கும் என்பது இது நிசந்தேகமாக இருக்கு, சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பாக்கியம் நமக்கு. அதனால தான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தை ஸ்ரீமடத்தை பற்றி அடி எனக்கு ஞானம் ஜாஸ்தி இல்லை. இங்கே என்னென்னா பாதுகாராதம் பிராதான்யம் என்ற காரணத்தினாலே பரசமர்ப்பணம் ஆனவாளுக்கு அந்த இன்றைய 11 ஆண்டவன் வைகுண்டவாசி 12வது ஆண்டவன் இப்போ எழுதியிருக்கார். அவர் பரசமர்ப்பணம் பண்ணி வச்சு 11 ஆண்டவரோட பாதுகையும் யார் பரசமர்ப்பணம் அன்னைக்கு பண்ணிண்டாலோ அவள் சிரத்தில் ஒவ்வொரு பாதுகையாக சாதிப்பாள். இன்றாலும் அனுஷ்டானத்தை இருந்துருக்கு. ஏன்னா அந்த நமக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் நம்ம ஆச்சாரியாளுக்கு அவள் சர்வஜா, அவளுக்கு எல்லாம் தெரியும், இந்த அனுகிரகம் இவாளுக்கும் கிடைக்கட்டுமே, அவளும் புனிதமாகட்டுமே, இந்த எவனொருவன் பரநியாசம் பண்ணிண்டானோ அவனுக்கும் இந்த அனுகிரகம் கிடைக்கட்டுமே என்ற உயர்ந்த நோக்கில விசால திருவுள்ளத்திலே அந்த அனுஷ்டானம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவனாசவத்தில் இன்றும் நடந்துருக்கு. ஏன்னா அவள் ரொம்ப பவித்திரமானவா, அவளுடைய அனுகிரகம் இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம், ஒரு தனியன் எல்லாத்தையும் சாதிக்கும் சுவாமி. வேறு மகான்கள்லாம் சொல்கிறா, ஒரு கிரந்தம் சேவிக்கிறோம், ஒன்றும் நமக்கு அந்த கிரந்தம் பிடிபடலைன்னா ஒன்றும் பண்ண புஸ்தகத்தை மூடி வேடா, உன் ஆச்சாரியன் தனியை மனசார அனுசந்தானம் பண்ணு, அந்த ஸ்ரீகோலத்தை பெருமாளும் நினச்சிருந்து நன்னா சாட்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி சேவிடா, அந்த புஸ்தகத்தை திருப்பி பாடத்தை வாசித்து பாரு, அர்த்தம் வருதா இல்லையா பாரு, மனசில் பாடம் நிற்கிறதா இல்லையா பாருன்னு பெரியவா சொல்லியிருக்கா. இது ஒரு அனுஷ்டானம். அப்பன்னா அந்த தனியனுக்கு அவ்வளோ முக்கியமான அவள் சாத்தின்ற பாதுகைக்கு எவ்வளோ விஷயம். அந்த பாதக திருமஞ்சனமான அந்த ஸ்ரீ பாத தீர்த்தத்துக்கு எவ்வளோ மகிமை நமக்கு. அந்த சாத்தின்ற ஆச்சாரியன் பாதகிய சாத்தின்ற ஆச்சாரியன் எவ்வளோ வசதி இல்லையா. இப்படியே கீழேருந்து வரிசையாக போகலாம், பெருமாள் வரைக்கும் போகலாம், நான் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இந்த பாதுகை மகிமையானது நமக்கு ராமாவதாரத்துலேருந்து கிடச்சிது. இன்னும் முன்னாடி ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கோ இல்லை அடியனுக்கு எனக்கு தெரியல விஷயம் இருந்திருக்கலாம். வேறு அவதாரங்களில் எங்காவது புராணங்களில் இருந்திருக்கலாம். நம்ம சேவிச்சதை இந்த ராமகிருஷ்ண அவதாரம் சேவிக்கும். அதனால் இதுலேருந்து விஷயத்தை எடுத்து அதை சபையில் விஜாபனம் பண்ணுறேன். நம்ம கூட சில சமயங்களில் பார்த்தா அந்த ஆச்சாரியர்கள் அந்த அந்த போஜனம் முடிஞ்ச பிறகு போய் அவள் சுத்தி பண்ணிட்டு கைகாலை சுத்தி பண்ணி வாய்க்கு பிடிச்சி வருவா. அப்போ திரும்பிபோது ஆசிரமத்து உள்ள வரும்போது அந்த சிஷ்யால் காலில் தீர்த்தம் சேர்ப்பா. அவர் உள்ளே எழுதுற உடனே அப்போ அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிப்பா. அடியன் நிறையா சேவிச்சிருக்கேன். சிவத் முக்கூர சிங்கரம் ஆளோர நித்திய திருவாரானதுக்கு அந்த ஆசிரமத்துலேருந்து இந்த படியேறி ஏறும்போது படியேறினோடனே அந்த கடைசி முதல் படியில் சன்னதிக்கிட்ட தசாவதார சன்னதிக்கிட்ட வரும்போது சிஷ்யா அந்த கடத்தில் அந்த மரக்கட்டத்தில் தீர்த்தம் வச்சுட்டுப்பா வைதிகமாக. அதை திருவடியில் சேர்த்த உடனே மேலே எழுதிடுவார் ஐசிங்கர் மெதுவாக பிடிச்சின்னு மேலே எழுதி நிசம்மன் திருவாரானத்துக்கு எழுதிடும். அப்போ அந்த தீர்த்தத்தை எடுத்து போஷிச்சுப்பா. சிஷ்யாலாம் பின்னாடி வரவா. அப்போனா அவள் திருவடியோட அந்த ஸ்ரீபாத தீர்த்தமானது எவ்வளோ விசேஷம். அந்த பாதுகை எவ்வளோ விசேஷமாக கொண்டாட வேண்டியது இல்லையா ஆச்சாரியால் பாதுகை நம்போ. அதுதான் அப்போ பரதாழ்வான் நமக்கு அற்புதமாக காட்டின அவதாரமானது ராமாவதாரம் நமக்கு இல்லையா. இதில் நுணுக்கமான விஷயங்கள் தான் பெரியவாள்கிட்ட கேட்டால் விஷயம் தெரியாது நமக்கு. ராமாயண பாஷை பாதுகை பரதன்ட்ட கொடுத்தா ராமன் போயிட்டார். பரதன் வச்சு அழுதுட்டு இருந்தான். ராமண சம்ஹாரம் முடிஞ்சது. ஓடி வந்தார் விமானம், புஷ்ப விமானத்தில் வந்தார். நந்தி கிராமத்துக்கு வந்தார். அங்கே பரதனை கூட்டுன்னு போனார். பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்னு ஒரு வரையில் முடிஞ்சிடும். ஆனால் இதில் ஒருவர் இன்சிடென்ட் தனித்தனியாக பிரித்து பிரித்து நம்ம பார்த்தாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள் இன்றளவும் நமக்கு அந்த பாதுகா ஆராதனம் கை கொடுக்குதுன்னா அப்படி என்ன அர்த்தம் பாருங்கள். நம்ம பார்த்த கூட நம்முடைய பிரியமான ஆச்சாரியா யார்கிட்ட நமக்கு கொஞ்சம் தாப சம்ஸ்காரமாச்சோ பஞ்ச சம்ஸ்காரம் யார்கிட்டாச்சோ யார்கிட்ட நமக்கு சரணாகதி அனுஷ்டிச்சோமோ அப்போ பாதுகை ஏழை பண்ணி அந்த துவாதசி தினத்தன்று ஒரு தீர்த்தம் அர்கபாத்தியம் சமர்ப்பிச்சு தனியனை சொல்லி அந்த ஸ்ரீபாதித்தம் ஒரு புஷ்பம் சமர்ப்பித்து ஒரு பழத்தை அம்சம் பண்ணி ஸ்ரீபாதித்தம் எடுத்துக்கிறோம் நம்ம இல்லையா. எதனால் என்ன அவள் அந்த அந்த ஆச்சாரியால் சாட்சாத் எம்பெருமானவே நமக்கு எழுதி இருக்கா அந்த பாதுக ரூபத்தில். அதனாலே நமக்கு அந்த வைபவங்கள்லாம் எங்கேருந்து கிடச்சிதுன்னா பரதாழ்வான்ட்டேருந்து கிடச்சிது. சுவாமி தேசிகனும் அதுக்கு முத்தாய்ப்பாக நமக்கு ஒரு 1008 ஸ்லோகம் ரங்க பாதுகையை பற்றி பாதுகா பிரபாவத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கார். அதுலேருந்து கிடச்சிது கிருஷ்ணாவதாரத்தையும் சாந்தீபனி ரிஷி அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே கிருஷ்ணன் அந்த எழுத்து அழிச்சான்னு சொல்லிட்டு கதைகள் சொல்கிறது நமக்கு பாரத கதைகள் சொல்கிறது. அதனாலே ஆச்சாரியாலை சேவித்தாலே நமக்கு பரமபோக்கியம் பெருமாளை சேவித்த பலன் கிடைக்கிறது. பெருமாளையும் பாதிகம் சேர்த்து சேவிக்கினா தேவமாச்சேரியன் பாதிகையே சேவிச்சா போகிறோம் ஆச்சாரியாலே சேவிச்சா போகிறோம் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இப்போ ஏற்பட்ட பாதுகா ராஜ்யத்திலே 14 வருஷம் ஆண்ட பாதுகா ராஜ்யத்திலே நமக்கு ஒரு அதர்ம காரியம் நடக்கலை. ராமன் ஆட்சி பண்ணால் கூட நடக்கும் போட்டுக்கு பாதுகையுடைய 14 வருஷங்களே ஒரு அதர்ம ரீதியாக ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகா சகஸ்திர ஸ்லோகங்கள் நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கறது. இன்னும் நிறையா விஷயங்கள் ராமாயணத்திலே விஷயங்கள்லாம் கோட் பண்ணி கோப்பி பாதுகாசத்தில் பேச முடியும். இருந்தாலும் கால அவகாசம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி பாதுகையை பற்றி பார்த்தோம், ஏதோ பெருமாள் போட்ட பிச்சை. இன்றைக்கி அந்த ரங்க பாதுகையும் ராம பாதுகையும் பற்றி நம்ம ஆச்சாரிய பாதுகையும் பற்றி பேசுறதுக்கு பேசி நம்ம வாயை நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். அதுதான் அவளோட அனுகிரகத்தாலே இன்று 2 வார்த்தை நாம் பேசுகின்றோம் இல்லையா. அதனால் இந்த பரியந்தம் இந்த பாதுகா பிரபாவத்தை மட்டும் முடிச்சுட்டு நாளைக்கு இன்னும் இத்தர விஷயங்களை நம்ம சேவிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.